ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி ரீசெண்டாக ஒரு 6 மாவட்ட பிடிஓ ஆஃபீஸுக்கான வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மாவட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. 1-2 அப்படி மாதிரி அந்த மாதிரி காலியிடங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்தால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8th 10th எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கோங்க, நீங்கள் அப்ளை பண்ணலாம். 12th IIT டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். முழுக்க முழுக்க நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான் நம்ம தமிழக அரசுக்கு கீழே, சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. சரி, அப்போ ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ மட்டும்தான், நேர்காணல் மட்டும்தான் வைக்கிறாங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆனால் போதும், உங்கள் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி உங்களுக்கான வேலைவாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 62,000 வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதாக அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 9 ஜனவரி 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் மற்றும் திருநங்கைகளும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். 3 கேட்டகரி பீப்புள்ஸும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்பையும் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாது. வாங்க உள்ளே போய் எல்லா தகவலையும் பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஆல்ரெடி நிறையா தாட்டி பார்த்தோம். ஸோ ஸ்பீடாக நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இங்கே மேல் டாப்பில் உங்களுடைய பேர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ணிக்கோங்க. பாலினம் ஆண் பெண் மற்றும் திருநங்கை. இங்கே தந்தை அல்லது கணவர் பெயரை மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே பிறந்த தேதி என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய வயது, எந்த டேட்டா கால்குலேட் பண்ணி உங்கள் ஏஜ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1-7-2023 கால்குலேட் பண்ணி ஏஜ் போடுங்க. இந்த இடத்துல கல்வி தகுதி, இந்த இடத்துக்கு இப்போ நீங்கள் இருக்க அட்ரஸ் என்னங்கிறது எழுதுங்க. இதில் நிரந்தர முகவரி பெர்மனன்ட் அட்ரஸ் என்னங்கிறது எழுதுங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் மின்னஞ்சல் முகவரி என்னங்கிறத எழுதுங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதம், எந்த மதத்தை சார்ந்தவங்க, இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர், இதர மதத்தினர், அதில் நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி மற்றும் உங்களுடைய பிரிவு, எந்த பிரிவை சார்ந்தவங்க, உட்பிரிவு என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். இந்த இடத்துல உங்களுடைய சொந்த மாவட்டம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏதாவது முன்னுரிமை கூறுறீங்க அப்படின்னா, ஆதரவற்ற விதவை, விதவை அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் கொரோனா தொற்றில் அப்பா அம்மா ரெண்டையுமே இழந்தவங்க, இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. பள்ளி மாற்றுச் சான்று இந்த இடத்துல வச்சு டிக் பண்ணுங்கள். கல்வி தகுதி சான்று, சாதி சான்று, முன்னுரிமை ஆல்ரெடி மேலே சொல்லியது, அதில் ஏதாவது ஒன்று. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வீட்டு வரிசை, ஏதோ இந்த நாளில் ஏதாவது ஒன்று நீங்கள் வைக்கணும். இது இல்லாமல் 30 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டினா ஒரு எம்டி போஸ்டல் கவர், அதில் உங்களுடைய அட்ரஸ் எழுதணும். அது அதோடய சைஸ் பார்த்திங்கன்னா 10x4 inches இருக்கணும், ஓகேங்களா? அந்த போஸ்டல் கவரோட சைஸ் அதில் அந்த அது எதுக்கு உங்களுடைய அட்ரஸ் வச்சு நீங்கள் 30 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்புறீங்க அப்படின்னா கால் லெட்டர் உங்களுக்கு வரக்காக, ஓகேங்களா? அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட இங்கே சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் மொத்தமாக பேக் பண்ணி வச்சு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? கீழே மறக்காமல் உறுதிமொழியை படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல நாள் மற்றும் மேடம், இந்த இடத்துல கையொப்பம், அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். சிம்பிளாக தான் இருக்குது. இது நிறையா தாட்டி நம்ம பார்த்துட்டோம். வாங்க நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா? இதில் பல நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது அஃபிஷியல் வெப்சைட்டில், அதாவது மொத்த மாவட்ட வெப்சைட்டில் எங்கெங்கே என்னென்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இது என்ன வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17,700 to 58,100 சம்பளம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஓசினா 18 to 32, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர்னா 18 to 34, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் 18 to 37, ஆதரவற்ற விதவை நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கும் 18 to 37 வயதினர் விண்ணப்பிக்கலாம். மாற்றுத்திறனாளி மேலே நம்ம சொல்லியிருக்க இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லாமல் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. முன்னாள் இராணுவத்தினர் மினிமம் 18, மேக்ஸிமம் ஜென்ரல் கேட்டகரினா 48, மற்ற கேட்டகரினா 53 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு, ஓகேங்களா? இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 8th படிச்சிருந்தால் போதும். லாஸ்ட் டேட் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 21 December 2023, இதுக்கு லாஸ்ட் டேட், ஓகேங்களா? இதில் 8th பாஸ் பண்ணிங்கன்னா கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லை தபால் மூலமாக கொடுக்கலாம். சிலதில் ஸ்பீட் போஸ்ட் கேட்டிருக்காங்க, சிலதில் ரிஜிஸ்டர் போஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை பாருங்கள். பொதுவாக இருக்கிறத வச்சு நீங்கள் அனுப்பவே அனுப்பிடாதீங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எதுவோ அதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை கிளியராக வச்சு அனுப்புங்க, ஓகேங்களா? வாங்க என்னென்ன மாவட்டத்தில் என்னென்ன வேலை வாய்ப்புகள்னு பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா இதுதான் மாவட்ட வாரியாக, இதுதான் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட். இதில் அந்தந்த மாவட்டத்தும் அந்தந்த மா இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி நான் இதை எடுத்துக்கிறது, இந்த லிங்க் எங்கே நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு டவுட் ஃபஸ்ட்டு வரும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம காமிச்ச நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லியிருப்போம். அந்த நோட்டிஃபிகேஷனில் கீழே எண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்னு ஒரு டேபிள் போட்டு அதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்போம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம், அதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட், அது கீழேயே டிஎன் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் லிங்க் அப்படின்னு கொடுத்து கிளிக் ஏன்னு கொடுப்போம். அந்த அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு உங்களுக்கு வந்துடும், டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஓகேங்களா? இதில் வந்தீங்க அப்படின்னா எல்லா மாவட்டமும் இருக்கும். அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், வெள்ளூர், விழுப்புரம், விருதுநகர், எல்லா மாவட்டத்தோடதும் இங்கே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நேற்று மட்டும் அறிவித்தது பார்த்திங்கன்னா ஒரு 3 இடத்துக்கு அறிவிச்சிருக்காங்க, முந்தானியத்தை ஒரு 4 இடத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. எங்கெங்கேயெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, விருதுநகர், விழுப்புரம், ஓகேங்களா, கள்ளக்குறிச்சி, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆல்ரெடி அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்சிருந்தாலும் இப்போது ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு விட்டுருப்பாங்க, அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு நேற்று அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா அறிவிச்சிருக்காங்க, நிறையா மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் வெறும் ஒவ்வொரு காலி இடங்கள் இருக்கிறதுனால நம்ம நிறையா வீடியோஸ் அது போடல. ஸோ நீங்கள் உங்கள் மாவட்டம் எதுவோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ விருதுநகரை நான் கிளிக் பண்ணுறேன். விருதுநகரில் பார்த்தீங்கன்னா நேற்று அவங்க அறிவிச்சிருந்தாங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா விருதுநகருக்கான அஃபிஷியல் வெப்சைட். இந்த இடத்துல ரைட் சைடில் மோர்னு 3 பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நோட்டீஸை கிளிக் பண்ணுங்கள். அது க்ளோஸ் ஆகினா கீழே இந்த இடத்துல வந்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். அந்த ரெக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே அறிவிச்ச டீட்டெயில்ஸ் இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நேற்று அறிவிச்சிருக்காங்க 15/12/2023 4/1/2024. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொரு லாஸ்ட் டேட், எல்லாத்துக்குமே ஒரே லாஸ்ட் டேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லாஸ்ட் டேட் ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியன். இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பஞ்சாயத்து அப்படின்னு விருதுநகர், இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் டிரைவர், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்சுள்ளி, இதில் பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேனுக்கான வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை, இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் வாட்ச்மேனுக்கான வேலை வாய்ப்பு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயும் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு அவங்கவுங்க மாவட்டம் எதுவோ அந்தந்த மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்கள் அதுக்கான டிஸ்ட்ரிக் வெப்சைட் நம்ம லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்தது ஒரு 6 மாவட்டம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், விருதுநகர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இங்கெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ எக்ஸாம்பிள் திருப்பூருக்கு நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அதோட வெப்சைட்டுக்கு உள்ளே போயிடுச்சு. இந்த இடத்துல மோர் ஆப்ஷன், நோட்டீஸ், அதில் போனீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளை கோயிலுக்கு வந்திருக்கு, இங்கே ஊத்துக்குழி வந்திருக்கு, உடுமலைப்பேட்டை வந்திருக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் மாவட்டம் எதுவோ அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் பஞ்சாயத்து யூனியனுக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நிறையா எதுக்கு வந்திருக்கு, நிறையா பேர் மிஸ் பண்ணுறீங்க, லைனாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா கீழே எண்டுக்கு போனீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்னு கொடுத்து அதில் ஒரு பாக்ஸில் போட்டு டிஎன் டிஸ்ட்ரிக் வைஸ் வெப்சைட் லிங்க் அப்படின்னு கொடுத்து கிளிக் ஹியர்னு இருப்போம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் லிஸ்ட்டுக்கு வந்துடும், ஓகேங்களா? மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல் ஆகுனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நாளைக்கு வேறு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.